ஏய் லூசாமா நீ, யாருக்காவது பிரச்சனை நடந்தா நடுவுல ஏத்தி விடாம இரு சரியா? என்ன ஏத்தி விடுற? ஏத்தி தான் விடுற. பாலாஜி ஜூலிய பார்த்து சொல்லியிருப்பாரு, நீ லூசா மணி, ஏன்னா ஒரு பிரச்சனைனா யாரையும் ஏத்தி விடுற மாதிரி பேசாத, நேத்தே உனக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஜூலி சமய கோவம் வந்துடுது. நான் ஏத்தி விட்டதா நீ பாத்தியா, வேணா குறும்பரை போட்டு பாரு, அதுல யார் ஏத்தி விட்டுருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாலாஜி ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, வனிதாக்கும் நிருப்புக்கும் சண்டை வரும்போது வனிதா நிருப்பை பார்த்து சொல்லியிருப்பாங்க பிச்சைக்காரன் சொல்லிட்டு. அப்ப ஜூலி நடுவில் போயிட்டு யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிருப்பை ஒன்னும் ஏத்தி விடுற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்பவே பாலாஜி ஜூலி கிட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படிலாம் ஒரு சண்டை வரும்போது நீ நடுவில் போய் பேசாத அப்படின்ற மாதிரி. இன்னைக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு அபிராமிக்கும் நிருப்புக்கும். அப்ப அபிராமியை ஏத்தி விடுற மாதிரி ஜூலி பேசியிருக்காங்க. கோவமான அபிராமி பாத்ரூம் கதவு போய் மூடி இருக்காங்க. அதனால தான் போயிட்டு பாலாஜி இது மாதிரி ஒரு பிரச்சனைனா நீ அதில் போயிட்டு தலையிட்டு அவங்கள ஏற்றி விட மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவொடனே ஜூலி இந்த வீட்டில் தான் மட்டும் தான் பேசணும்னு இருந்தால் அது எப்படி எல்லாரும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க.